மேசராசிக்காரவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிதான் தெரியணும் அப்படிங்கிறது இல்லை இன்னும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களை பற்றி இப்படிப்பட்டவர்களுக்கு ஏன் எந்ததொரு நல்லதும் நடக்க மாட்டேங்குது என்பது பலருடைய கேள்வியாக தற்போது வரை இருந்து தான் இருக்கின்றது நீங்கள் பல கடவுள்களை கும்பிடலாம் பரிகாரங்கள் செய்யலாம் ஆனாலும் எந்ததொரு நல்லதும் இந்த நாள் வரை நடந்ததே இல்லை என்பது பலருடைய ஆதங்கமாக இருக்கின்றது சிலர் நினைத்து நடக்காமல் கடவுளிடமே கோபப்பட்டு கடவுளையே வெறுக்கும் நிகழ்வுகளும் உண்டு தப்பு எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தப்பு கடவுள் மேலே இல்லைங்க நம்ம மேலே தான் இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் உரிய கடவுள்களை சித்தர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தெளிவாக எழுதி வைத்து சென்றுள்ளனர் அதன்படி உங்களுக்கு எந்த கடவுளை வணங்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அந்த கடவுளை நீங்கள் முறையாக சரியாக வணங்கி வந்தால் உங்களுடைய வாழ்வில் கவலைகள் கஷ்டங்கள் என்பது நீங்கி பல அதிர்ஷ்டங்களையும் போதும் போதும் என்கின்ற அளவுக்கு செல்வங்களையும் நிச்சயம் பெற முடியும் இது சித்தர்களுடன் எழுதி வைத்து சென்ற மறுக்க முடியாத உண்மை கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்றதொரு பழமொழி நமது முன்னோர்கள் கூறியிருப்பார்கள் அந்த பழமொழி கன கச்சிதமாக பொருந்தக்கூடிய ஒரு ராசி எது என்றால் அது மேச ராசிதாங்க ஆமாங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க ஒரு விஷயம் தப்பு அப்படின்னா அது தப்பு சரினா அது சரி ஒரு விஷயம் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை பாராட்ட ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டாங்க அதே மாதிரி ஒரு விஷயம் பிடிக்கலை அப்படின்னா அதை உடனே ரியாக்ட் பண்ண போய்விங்க எப்போதுமே தயங்கினதே கிடையாது ஆரம்பத்தில் உங்களுடைய கோபத்தை பார்த்து உங்களை புரிஞ்சுக்காம போனவங்க அதுக்கப்புறமா உங்களுடைய நல்ல குணத்தை பார்த்து உங்களுக்கு தற்போது வரை நண்பனாக இருப்பவர்களும் இருக்கத்தான் செய்கின்றனர் சில நேரங்களில் பொறுமை என்பதே மேசராசிக்காரர்களுக்கு கிடையாதுங்க நினைத்ததை உடனே சாதிக்க வேண்டும் என்றதொரு துடிப்புடன் சில விஷயங்களை ஆழ்ந்து சிந்திக்காமல் உடனே இறங்கி அந்த விஷயத்தில் சில பிரச்சனைகளையும் சந்திப்பார்கள் அதன் பிறகு நன்றாக யோசித்து இதில் இறங்கி இருக்கலாமோ என்று வருந்துவார்கள் ஸோ ஒன்றும் அவசரமில்லை உங்களுக்கு உண்டானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதனால் எந்ததொரு விஷயமாக இருந்தாலும் நிதானமாக பொறுமையாக ஒரு தடவைக்கு பத்து முறை யோசித்து முடிவை எடுங்க சப்போஸ் அந்ததொரு விஷயத்தில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இல்லையா ஒன்றும் பரவாயில்லை ஆல்ரெடி ஒரு ஆலோசனை நீங்க எந்ததொரு முக்கியமான விஷயத்துலையும் இறங்குங்க ஏன்னா எல்லோருக்கும் பிறந்த உடனேயே அறிவு என்பது வந்து விடுவதில்லை ஒவ்வொருவரை பார்த்துதான் ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுக்கொள்கின்றனர் அதனால் நீங்கள் எதற்கும் சங்கடப்படாமல் ஒரு விஷயத்தை நல்லா தெரிந்தவர்களிடம் ஆலோசனை எடுத்துக்கொண்டு அதன் பிறகு நீங்கள் மிக தைரியமாக இருங்கள் இந்த மேசராசிக்காரர்களிட்ட ரொம்ப பிடிச்சது உங்களுடைய வாக்குவன்மை தாங்க ஆமாங்க நம்ம ஒரு விஷயத்தை சொல்ல போய் அந்த விஷயத்தை மற்றவங்க வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய பேர் யோசிப்பாங்க பட் நம்ம மேசராசிக்காரர்கள் அப்படியெல்லாம் இல்லைங்க உங்களுடைய மனசில் ஒரு விஷயம் சரின்னு படுதா யாருக்கும் பயப்பட மாட்டீங்க நம்மளை எவன் என்ன பண்ணிடுவான் அப்படிங்கிற ரொம்ப கெத்தா தைரியமாக ஒரு தன்னம்பிக்கையோடு தான் நீங்கள் எந்ததொரு விஷயத்துலையுமே செயல்படுவீங்க ஏனென்றால் சூரியன் மேசராசியில் தான் உச்ச பலம் பெறுகின்றார் அந்த சூரியனுக்கு உண்டான ஒரு கம்பீரமும் தன் நம்பிக்கையும் உங்களிடத்தில் எப்போதுமே இருக்கும் அது உங்களை வெற்றியின் பாதைக்கு நிச்சயமாக இன்றே இல்லை என்றாலும் ஒரு நாள் அழைத்து செல்லும் அதற்கான பரிகாரங்களை நான் கூறுகின்றேன் அதை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டு வாருங்கள் நிச்சயமாக நீங்கள் வாழ்வில் பெரிய வெற்றிகளைத் தொடுவீர்கள் என்பது உறுதி ஒரு நூறு பேர் நிற்கிற ஒரு கூட்டத்தில் கூட ரொம்ப தைரியமாக பயப்படாமல் முன்னாடி வந்து நின்று பேசக்கூடியவங்க மேச அப்புறம் இவங்களுடைய யோசனைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சயின்டிஃபிக்காக தான் இருக்கும் மற்றவங்க கூட எளிதில் நட்பு வைத்துக்கொள்வது என்பது இவர்களுக்கு ஆகாத ஒரு விஷயம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா செவ்வாய்க்கு உண்டான காரகத்துவங்களான கோபம் வேகம் சென்டிமெண்ட் ஆர்கியூமெண்ட் உறுதியான மனநிலை அதிகார தோரணை இது எல்லாமே இருக்கிறதுனால மற்றவங்களோட சீக்கிரம் இவங்க மெர்ஜாக முடியாதுங்க எந்ததொரு இடத்திற்கு போனாலும் தந்த இடத்துல நம்ம தான் முன்னிலையாக இருக்கணும் நமக்கு உரிய மரியாதை மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவாங்க அப்படி இல்லை அப்படின்னா இவங்களுக்குள்ள ஒரு யூகோ வந்துடும் உடனே அங்கே இருந்து கிளம்பி வந்துடுவாங்க உதாரணமாக ஒரு இருபது பேர் இருக்கிற கூட்டத்தில் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசுகிறோம் அப்படின்னா அதில் மேசராசியில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு அவங்கள முன்னிலைப்படுத்தி ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா திருப்தி ஆயிடுவாங்க இல்லைனா அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க அதே மாதிரி சமையல் விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூடாக காரமாக சாப்பிடணும் அப்படி எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி சாப்பாட்டோட ருசியும் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ஆடம்பர வாழ்க்கையை அதிகம் எதிர்பார்ப்பாங்க இவங்களுக்கு தாய் தந்தையோட அடிக்கடி கருத்து வேறுபாடு என்பது ஏற்படுங்க இவங்க கிட்ட ஒரு விஷயத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் அதிகமாக இருக்கும் தலைமை தாங்கும் பண்பும் அதிகமாக இருப்பதால் இவங்க தொழில் முறை சார்ந்த விஷயங்கள்ல ஜெயிச்சாலும் பர்சனல் லைஃப் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்க மனசுல எப்போதுமே ஒரு போராட்டம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அதாவது பர்சனல் லைஃப் அதிகமாக மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கிறதுல தடைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு எந்த அளவிற்கு உதவி வேணுனாலும் செஞ்சு தருவதற்கு நீங்கள் உடனே தயாராக இருப்பீங்க அது உங்களுடைய பெரிய ப்ளஸ் ஒரு வந்து அப்படின்னா சிரிக்க சிரிக்க பேசுவாங்க ஏதாவது உதவின்னு கேட்டால் நானே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்பா ஏன்பா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் நாம மேசராசிக்காரவங்க தன்னுடைய கையில இல்லை கூட தன்னுடைய நண்பர்களிடத்திலாவது உதவி கேட்டு வருகின்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர்கள் தான் நம்மளுடைய மேசராசி அன்பு உள்ளங்கள் சரி வாங்க உங்களுடைய வழிபாட்டு முறைகளை பார்க்கலாம் மேசம் என்றால் கிடாய் ஆடு என்று பொருள் கிடாய் ஆடு நவ கிரகங்களில் செவ்வாய் பகவானுக்கு உரிய விலங்காகும் செவ்வாய் பகவான் போர் கிரகம் ஆவார் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் செவ்வாய் பகவானுடைய அம்சம் கொண்டவர் எனவே இந்த ராசியினர் இயற்கையாகவே தைரியம் மற்றும் வீரம் நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள் உஷ்ண உடலை பெற்றவர்கள் பல நற்பலன்களை அனுபவிக்கும் யோகம் கொண்டவர்கள் என்றாலும் அவர்கள் கீழ்கண்ட பரிகாரங்களை செய்வதன் மூலமாக அவர்களுடைய வாழ்வில் எப்போதும் நன்மைகள் அதிகம் ஏற்படும் மேசராசியினர் தங்களுடைய வாழ்வில் பல யோகங்கள் மற்றும் நற்பலன்களை தொடர்ந்து பெறுவதற்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு வர வேண்டும் வாரம் வாரம் சென்று வழிபட முடியாவிட்டாலும் மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது முருகனுக்குரிய விசேஷ தினங்களான கிருத்தியை சஷ்டி தினங்களில் வழிபட்டு வர வேண்டும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகள் செய்வதும் மேசராசியினுடைய அதிபதியான செவ்வாய் பகவானுடைய அருளை பெற்று தரும் இரத்தம் செவ்வாய் பகவான் ஆதிக்கம் நிறைந்ததாகும் வருடத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு முறை மேசராசியினர் இரத்த தானம் செய்வது என்பது மிகவும் சிறந்ததாகும் அசைவ உணவு உண்பவராக இருந்தால் எக்காரணம் கொண்டும் இந்த ராசியினர் செவ்வாய்கிழமைகளில் அசைவ உணவு என்பதை சாப்பிடக்கூடாது வைரவருடைய வாதகனமான நாய்களுக்கு உணவு பிஸ்கெட் போன்றவற்றை உணவாக கொடுத்து வந்தாலும் வைரவருடைய ஆசை என்பது கிட்டும் வருடத்திற்கு ஒரு முறை நவகிரகங்கள் செவ்வாய் பகவானுக்குரிய பலமான வைத்தீஸ்வரன் கோவில் ஸ்ரீ வைத்தியநாதர் மற்றும் தையல் நாயகி அம்பாளை வழிபடுவது சிறந்த பரிகாரமாகும் நம்ம இந்த பரிகாரங்களை தொடர்ந்து பின்பற்றி நிச்சயமாக நீங்கள் வாழ்வில் பல மடங்கு உயர்வீர்கள் என்பது உறுதியான ஒன்று இது சித்தர்களுக்குரிய முக்கியமான பரிகாரமாகும் தொடர்ந்து உங்களுக்கு இதே போன்ற பல வீடியோக்கள் வர இருக்கின்றது மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஆதரவை